அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மிக சக்தி வாய்ந்த தாந்திரிகர்களோட அடிப்படை மூச்சு பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். தாந்திரிக பழகிறவங்களோட அடிப்படை பயிற்சியாவே இந்த பயிற்சி தான் கொடுப்பாங்க. இந்த மூச்சு பயிற்சியை நீங்க சில நாட்கள் செஞ்சுட்டு வந்தாவே உங்களோட உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இதுல எந்த விதமான பக்க விளைவுகளுமே இருக்காது. ஆனா இந்த பயிற்சி நம்ம செய்யும் போது தாந்திரிக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும், பிராண சக்தி அதிகரிக்கும். இதன் மூலிமா நீங்க இதை வச்சு எந்த விதமான மாந்திரிகமா இருந்தாலும் சரி, தாந்திரிக வேலையா இருந்தாலும் சீக்கிரமா உங்களுக்கு சித்திக்க ஆரம்பிக்கும். இந்த மூச்சு பயிற்சியை தினமும் காலை மாலை 15 நிமிடம் செஞ்சுட்டு வரணும். இதை பண்ற நேரத்துல ரொம்ப இறுக்கமான உடைகள் அணியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செஞ்ச பிறகு நம்ம ஒரு 1-2 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு தூங்கவும் கூடாது. இந்த பயிற்சி நம்ம காலில் எந்த விதமான செருப்பு இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி வேற ஏதாவது பாட்டு பாடும்போதோ இல்லை வேற ஏதாவது சவுண்டு கேட்கும் போதோ இல்லை எதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கிறப்ப நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஏதாவது மொட்டை மாடி இல்லை ஏதாவது பார்க் இந்த மாதிரி இடத்துல பண்ண நல்லது. அதே போல வானிலை இல்லாட்டி உங்கள் சுற்றுச்சூழல் மாசுபட்டுருக்கிற டைம் இந்த மாதிரி டைம்லையும் நம்ம இதை பண்ணக்கூடாது. இந்த பயிற்சி நீங்க பண்ண பிறகு எந்த விதமான மாந்திரிக காரியங்கள் பண்றதா இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப சுலபமா வெற்றி வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி நம்ம பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி சில இன்ட்ரோ கொடுக்கறதுன்னா, நம்ம குழந்தைங்க பார்ப்போம், குழந்தைங்க நல்லா ஆழ்ந்து மூச்சை இடும்போது அதுங்களோட வயிறு முன்னாடி வந்துட்டு போகும். அந்த மாதிரி குழந்தைங்க மூச்சு விடுற குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே அவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் தொற்றாது, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். மூச்சு பயிற்சிக்கும் மூளைக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் மனிதனோட மூச்சையும் மூளையும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒப்பிட்டு இருக்காங்க, நம்மளோட சித்தர்கள் கூட. நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்மளோட முதுகு தண்டு நேரா இருக்க மாதிரி பார்க்கணும். இதனால நமக்கு பல விதமான சக்திகள் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான பவர் கிடைக்கும். பவர் நம்ம சொல்றதை விடவே ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நேரா நின்னுக்கோங்க, உங்களுடைய முகம் வந்து நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு நல்ல மூச்சு காற்ற உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள இழுக்கணும். உங்க மூக்கு வழியா மூச்சு காற்ற அனைத்துமே உங்களோட வயிற்று போய் சேர்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு மூச்சை இழுத்துட்டே மெதுவா நீங்க கீழே குனிய ஆரம்பிக்கணும். அதாவது உங்களோட முட்டி மடக்காம உங்களுடைய தலைய உங்களுடைய கால் முட்டி கிட்ட போய் தொடுற மாதிரி கொண்டு போய் மெதுவா கொண்டு போங்க. உங்க தலை வந்து உங்க கால் முட்டி தொடுற அளவுக்கு நீங்க மெதுவா மூச்சு இழுக்கும் போது உங்களோட வயிறு ஃபுல்லா நிரம்புறத நீங்க உணர்வீங்க. இது பயிற்சி பண்ண உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதன் பிறகு வயிற்றுல மூச்சு காற்று நின்ன பிறகு உங்களால எவ்வளவு நேரம் உங்களால மூச்சு விடாம அப்படியே நிக்க முடியுமோ அந்த மாதிரி நின்றுட்டு பிறகு மெதுவா வாய் வழிய காற்றை வெளியிட்டுட்டே நீங்க அப்படியே நிமிர்ந்து நிக்கிற மாதிரி பாருங்க. இதுதான் நீங்க பண்ணணும். இதை நீங்க பண்ணும்போது உங்களுடைய நுரையீரல் முழுமையா காற்று நிரப்பப்பட்டு அதன் பிறகு வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். மூச்சு காற்றை எக்காரணத்துக்கொண்டும் வாய் வழிய உள்ள இழுக்க கூடாது, மூக்கு வழிய உள்ள இழுத்து மெதுவா வாய் வழிய வெளியேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது போல குறைஞ்சபட்சம் ஒரு 9-10 முறை ஆரம்பத்துல நீங்க பண்ணுங்க. போக போக இதை நீங்க அதிகரிச்சுட்டே போய்க்கலாம். இது நீங்க பண்ற முதல் நாள்ல இருந்தே சில வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா உடம்புல பிராணசக்தி ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால அவங்களுக்கு நேரம் பிடிக்கும். இந்த சூட்சும பிராணசக்தி அவங்க பண்ண பண்ண பல விதத்துல அவங்களுக்கு பல விதமான சக்திகள் உடம்புல கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.